அனைவருக்கும் வரவேற்பதில் மகிழ்ச்சி. தமிழகத்தை புரட்டி போட்ட கனமழை, குறிப்பாக சென்னை மற்றும் கடலூரை கிட்டத்தட்ட 500 மில்லிமீட்டர் அளவிற்கு இந்த கனமழை பெய்திருப்பது அனைவரும் அறிந்ததே. ஒரு அதிர்ச்சியிலிருந்து மீள்வதற்குள்ளாக அடுத்ததாக இன்னொரு அதிர்ச்சி காத்திருப்பதாக வந்து தெரிகிறது. அதாவது எல்நினோ என்று சொல்லக்கூடிய அந்த பசிபிக் பெருங்கடலில் ஏற்படக்கூடிய அந்த பருவநிலை மாற்றம் காரணமாக தமிழகத்தில் இதைவிட அதிகமாக கனமழை பெய்யும் என்று ஏற்கனவே நாசாவும் ஐநாவும் வந்து எச்சரிக்கிறது. இது உண்மையா, உண்மையிலே இது வந்து சாத்தியமா இந்த மழைக்கு என்பது குறித்து விவாதிக்கிறோம். இந்த விவாதத்தில் நம்முடைய இரண்டு பேர் கலந்திருக்கிறார்கள். முதலாவதாக நியூட்டன் அறிவியல் மன்றத்தைச் சேர்ந்த திரு இளங்கோவன் இருக்க, வணக்கம் சார். அதே போன்று பொறியியல் மாணவியான ஹெஸ்பி பால் சாம்வேல், வணக்கம். வணக்கம் சார். நான் உங்கள்ட்ட இருந்து ஆரம்பிக்கிறேன். வாட் இஸ் எல்நினோ? எல்லா எல்நினோ எல்நினோ சொல்றாங்க, ஸ்பானிஷ் வேர்ட். ஸோ அதை பத்தின டெஃபினேஷன் ஜஸ்ட் சொல்லுங்க. எல்நினோ என்பது ஒரு வானிலையில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வு. இது ஒரு இயற்கையில் ஏற்படுவது, மனிதனால் செயற்கையாக உண்டாக்கப்படுவதல்ல. இப்போ பசிபிக் மகாசமுத்திரம் இருக்குது, அது வந்து இந்த உலகத்திலே மிக பிரம்மாண்டமான மாபெரிய சமுத்திரம். அதனுடைய பரப்பளவு ஏரியான்னு சொன்னால் 16 கோடி சதுர கிலோமீட்டர். 16 கோடி சதுர கிலோமீட்டர். அதனுடைய ஆழம் பார்த்தீங்கன்னா சில இடத்துல 11 கிலோமீட்டர் இருக்கும். இங்கே இந்த பசிபிக் மகாசமுத்திரத்தினுடைய நீர்பரப்பில் ஏற்படக்கூடிய மாற்றமானது உலகம் முழுவதும் ஒரு வானிலையில் மாற்றத்தை ஏற்படுத்துகிறது என்பது தான் இதில். இதில் நாம் பார்க்க வேண்டியது என்னன்னு சொன்னால், இந்த எல்நினோ என்று சொல்லக்கூடிய சமுத்திரத்தினுடைய மேற்பரப்பில் இருக்கக்கூடிய தண்ணீரினுடைய வெப்பம் மாறுபடும். இப்போ பசிபிக் சமுத்திரம்னா கிழக்கு பகுதி மேற்கு பகுதின்னு ரெண்டு பகுதி இருக்குது. இதில் ஒரு பகுதியில் வெப்பம் அதிகமாக ஒரு பகுதியில் வெப்பம் குறைவாக இருக்கிற போது என்னாகும், காற்று வீசுகிற திசை மாறிவிடும். கிழக்கிலிருந்து மேற்கு வீசக்கூடிய காற்று மேற்கிலிருந்து கிழக்கு பார்த்து வீசும். இப்போ காற்று வீசுவதை பொறுத்து தான் நமக்கு பருவ காற்று மழை என்பதெல்லாம் கிடைக்கிறது. ஆகையினால இந்த எல்நினோ என்று சொல்லக்கூடிய வானிலை நிகழ்வானது கிட்டத்தட்ட பெருவாரியாக அங்கே தென்னமெரிக்காவில் தொடங்கி இங்கே இந்தோனேசியா தென்னிந்தியா வரைக்கும் ஒரு பாதிப்பை ஏற்படுத்த வல்லது என்பது பொதுவான கருத்து. இல்லை, இன்னொரு விஷயம் மிக முக்கியமாக பார்க்கணும். இந்த எல்நினோவால் மழை பெய்கிறது, அதிக மழை பெய்யும் என்று சொல்லுகிற போது இந்த எல்நினோவுக்கும் மழைக்கும் ஒரு காஸ் அண்ட் எஃபெக்ட் உறவு, அதாவது காரண காரிய பொருத்தம் கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கணும். சிகரெட் பிடித்தால் புற்றுநோய் வரும், சிகரெட்டு பிடித்தும் புற்றுநோய் வராதவன் இருக்கான் இல்லையா. எனவே காரண காரிய பொருத்தம் என்பதை விட ஒரு கோரிலேஷன், ஒரு கோ அக்கரன்ஸ் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஒரு இது மழை பெய்வதற்கு, அதிகமான மழை பெய்வதற்கு பல்வேறு காரணிகள் உண்டு, அதில் எல்நினோ ஒன்று. ஆக தமிழகத்தில் கடந்த டிசம்பர் 1 மற்றும் 2 ஆகிய தேதியில் பெய்த கனமழைக்கு காரணம் எல்நினோ ஒரு காரணம் சொல்றீங்க. இருந்தாலும் கூட வடகிழக்கு பருவமழை ஒரு காரணமா இருக்க முடியுமா? அதன் காரணமாக நவம்பர் மாதத்து மழைக்கு எல்நினோ தான் காரணம் என்று திட்டவட்டமாக சொல்ல முடியாது. ஏன்னா எல்நினோ என்பது இந்த 2015 மார்ச் மாதம் அது மெதுவாக எவால்வ் ஆக தொடங்கிச்சு, மிக பலவீனமாக இருந்தது. டிசம்பர் 25 ஜனவரி மாதம் தான் இந்த எல்நினோவானது முழு ஆற்றலோடு செயல்படும். இன்னும் டிசம்பர் 25 வரல. எனவே நவம்பர் மாதத்தில் பெய்த மழைக்கு எல்நினோ தான் திட்டவட்டமாக காரணம் என்று அறுதியிட்டு கூற முடியாது. அப்படி அறுதியிட்டு கூறணும்னு சொன்னால் நாம் இன்னும் கொஞ்சம் ஆழமாக விஞ்ஞான ஆய்வுகளை மேற்கொண்டால் தான் சொல்ல முடியும். ஆனால் பொதுவாக எல்நினோ என்பது இந்த மாதிரி வானிலை மாற்றத்தை, மழை பெய்வதில் மாற்றத்தை ஏற்படுத்த வல்லது என்பது திட்டவட்டமான விஷயம், அதை மறுக்க முடியாது. இன்னொன்று, இப்போ தென் அமெரிக்காவிலிருந்து தொடங்கி ஆப்பிரிக்காவை கடந்து இந்தோனேசியா அப்புறம் நம்ம இந்திய பெருங்கடல் வரைக்கும் வருது. இந்த எல்நினோவம் வந்து ஒரு சமுத்திரத்துக்கும் வளிமண்டலத்துக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஒரு விளைவு. இது இப்போ எல்லா சமுத்திரத்துலையும் இது ஏற்படும். இப்போ இந்திய பெருங்கடலில் ஒன்று இருக்குது, இந்தியன் ஓஷன் டைபோல் என்று ஒன்று சொல்கிறோம். இதே மாதிரி ஃபினாமினம் தான். அதாவது எல்நினோ என்பது எங்கெல்லாம் சமுத்திரம் இருக்கோ அங்கெல்லாம் ஏற்படும். இப்போ உலகத்தில் 5 சமுத்திரம் இருக்குது. இப்போ 5 சமுத்திரத்திலும் ஏற்படுது, ஆனால் ஒவ்வொரு சமுத்திரத்திலையும் அதுக்கு பேர் மாற்றம். நம்முடைய இந்து மகா சமுத்திரத்தில் ஏற்படக்கூடிய இது போன்ற நிகழ்வுக்கு இந்தியன் ஓஷன் டைபோல்னு வச்சுருக்கோம். இப்போ நார்த் அட்லாண்டிக் ஆசிலேஷன் ஒன்று இருக்குது, அது எங்கன்னா அட்லாண்டிக் மகாசமுத்திரத்தில் ஏற்படுது. எனவே இவையெல்லாம் உலக வானிலையை பாதிக்கும். எந்த அளவுக்குன்னு இப்போ துல்லியமாக சொல்ல முடியாது. இதனால தான் மழை பெஞ்சுது, அப்போ அதாவது விஷத்தை குடித்தா ஆள் செத்து போயிடுவான், காஸ் அண்ட் எஃபெக்ட், இது அப்படி சொல்ல முடியாது. நிச்சயமாக ஹெப்சி பால் சாம்பல் நீங்கள் சொல்லுங்கள் உங்களோட எல்நினோ பற்றின உங்களுடைய டெஃபினேஷன். சார் சொன்ன மாதிரி இது வந்து ஒரு பசிபிக் ஓஷனில் ஸ்டார்ட் பண்ணுறது தான்.
ஸோ இது வந்து ஆக்சுவலி ஸ்பானிஷ் வேர்ட் அப்படின்னு சொன்னோம். அது வந்து டிசம்பர் மாதத்தில் வந்து ஏன் அதை சொல்கிறோம் அப்படின்னா வந்து இன்ஃபேன்ட் ஜீசஸ் அதான் அதோட மீனிங் ஆக்சுவலி. ஸோ இது வந்து டிசம்பர் மந்தில் வந்து ஜீசஸ் கிரைஸ்ட் பிறந்ததுனால இதுக்கு வந்து எல்லினோ அப்படின்ற பேர் வந்தது. குட்டி பையன் கூட சொல்லுவாங்க. சின்ன குழந்தை இயேசு பிறந்ததுனால இதை வந்து நம்ம எல்லினோ அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது வந்து இப்போது நம்ம இந்தியாவுக்கும் பசிபிக் ஓஷனில் அங்கே நடக்கிற ஒரு எஃபெக்ட்க்கும் இப்போது இந்தியன் இதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். எப்போவுமே வந்து எல்னினோ வருஷத்தில் வந்து இந்தியாவுக்கு மழை வந்து கம்மியாக இருக்கும் அப்படின்றதான் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி நம்ம பார்த்துட்ருக்கோம். அது எப்படின்னா வி ஹாவ் ரெண்டு இருக்குது நமக்கு. ஒன்று வந்து தென்மேற்கு பருவமழை, வடகிழக்கு பருவமழை ரெண்டு இருக்குது. ஸோ இப்போ இந்த எல்னினோவும் இந்த தென்மேற்கு பருவமழை ரெண்டும் ஒரே நேரத்தில் வந்தது அப்படின்னா நம்ம இந்தியாவுக்கு வந்து இட் வில் பி ஒரு மழை பெய்யாது, மழை பெய்யாத சிச்சுவேஷன் தான் இருக்கும். பிகாஸ் நம்ம எல்னினோவால் மழை வரணும் அப்படின்னா நம்ம கடல் மட்ட டெம்பரேச்சர் வந்து ஹையாக இருக்கணும். ஸோ கடல் மட்ட டெம்பரேச்சர் ஹையாக இருந்தது அப்படின்னா வாட்டர் வேப்பர் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ மழை பெய்யணுன்னா வாட்டர் வேப்பர் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு இன்க்ரீடியன்ட். ஸோ வாட்டர் வேப்பர் வந்து இல்லாமல் போயிடும் தென்மேற்கு பருவமழை வரும்போது, எல்னினோ இதுவும் கம்பைன் ஆகும்போது. ஸோ அப்போதைக்கு நமக்கு மழை இருக்காது. அதனால எல்னினோ வரும்போது எப்போவுமே வந்து இந்தியாவில் மழை இருக்காது அப்படின்றதான் நம்ம எப்பவுமே பார்த்துட்டு இருக்கோம். பட் இப்போ வந்திருக்கிறது வந்து வடகிழக்கு பருவமழை நம்ம தமிழ்நாட்டில் வந்திருக்கு. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்போவுமே நமக்கு வடகிழக்கு பருவமழை வந்து செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் அந்த ரேஞ்சில் தான் வரும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு எப்போ ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படின்னா ரொம்ப சிவியராக இதோட எஃபெக்ட் எப்போ இருக்குன்னா டிசம்பர் மந்தில் இருக்குது. ஸோ என்ஓஏ நோவா அப்படின்ற ஒரு இன்ஸ்டிடியூஷன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அக்டோபரில் தான் வந்து ஹையஸ்ட் டெம்பரேச்சர் வந்து இட் வாஸ் டியூரிங் தட் டைம். ஸோ அக்டோபரில் தான் வந்து ஹையஸ்ட் டெம்பரேச்சர் இருந்திருக்கு. அதனால அதுவும் ஒரு ரீசன். ஸோ வாட்டர் வேப்பர் கண்டென்ட் வந்து உங்களுக்கு நிறையா இருந்திருக்கு. இப்போ இந்த எல்னினோ வந்து இட் வாண்ட்ஸ் வாட்டர் வேப்பர் தேவைக்கு. ஏற்கனவே உங்களுக்கு அக்டோபர் மந்தில் வந்து ஹையஸ்ட் டெம்பரேச்சர்னால நிறைய வாட்டர் வேப்பர் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இது ரெண்டும் வந்து சேர்ந்து இருந்ததுனால டிசம்பர் மந்தில் வந்து இப்படி ஒரு ரொம்ப சிவியரான ரெயின்ஃபால் வந்து தமிழ்நாடுக்கு வந்திருக்கு. எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த மாதிரி நிகழ்வுன்னு சொல்லிட்டு ஏதாவது இருக்கு? இந்த எல்னினோ வந்து வந்து பீரியாடிக்காக வந்து த்ரீ டு ஃபைவ் இயர்ஸ் சைக்கிளில் வந்து ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்கும். தட் அந்த பசிபிக் ஓஷன் அந்த சைடில் வந்து 3 to 5 இயர்ஸ் சைக்கிளில் வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஸோ நம்ம இந்தியாவுக்கு அதாவது எப்போவுமே வந்து கோயின்சிடன்ஸ் தான். ஸோ இதோட இது வந்து சேரும் போது வந்து அதனால என்ன எஃபெக்ட்ஸ் வருது அதுதான். ஸோ எல்னினோ அண்ட் நம்மளுடைய இந்த வடகிழக்கு பருவமழை வந்து சேர்ந்தது வந்து இந்த டைம். ஸோ அதனால நமக்கு வந்து இந்த எஃபெக்ட் வந்து ஜாஸ்தியாக இருக்கு அவ்வளோதான். இளங்கோ சார் நீங்கள் சொல்லுங்கள், பொதுவாக நம்ம சயின்டிஃபிக்கலாக இந்த மாதிரி எல்னினோ லானினா இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருந்தாலும் கூட நவம்பர் மாதம் பெய்த மழையை வந்து முன்கூட்டியே பஞ்சாங்கத்தில் வந்து கணிச்சுதான் வந்து சொல்லப்படுது. அதற்கான ஆதாரங்களும் கூட போட்டிருந்தாங்க இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னு சொல்லி. இது எந்த அளவுக்கு சாத்தியம், உண்மையிலே அது போன்ற கணிக்க முடியுமா ஒரு சயின்டிஸ்டா நீங்க நினைக்கிறீங்க? பஞ்சாங்கம் என்பது அடிப்படையில் பார்த்தா ஒரு கலெக்ஷன் ஆஃப் அஸ்ட்ரானமிக்கல் டேட்டா. பட் அதுல கணக்கு வழக்கு இல்லாத மூட நம்பிக்கைகளையும் சேர்த்து வைப்பாங்க. பள்ளி விழும்பலன், வடக்க சூலம், தெக்க சூலம், அதுக்கு சூல பரிகாரம் இதெல்லாம் இருக்கும். இந்த மூட நம்பிக்கைகள்லாம் நீங்க அதிலிருந்து கழித்து விட்டு பார்த்தா எடுக்க முடியாது. அது ஒரு குறிப்பிட்ட அதெல்லாம் நீக்கி விட்டு பார்த்தா பஞ்சாங்கம் என்பது அஸ்ட்ரானமிக்கல் டேட்டா கலெக்ஷன். இப்போது ஒரு குறிப்பிட்ட நாளில் சூரிய உதயம் சென்னையில் எத்தனை மணிக்கு நிகழ்ந்திருக்குன்னு பார்க்கணுன்னா இங்கே பஞ்சாங்கத்தை பார்க்கலாம். மற்றபடி பஞ்சாங்க கணிப்பு என்பது ஒரு புள்ளியியல் அடிப்படையில் கணிப்பு. இப்போ இந்தியன் மெட்ராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் IMD-ல கணிக்கிற கணிப்பு இயற்பியல் கோட்பாடுகளின் அடிப்படையில் நியூமெரிக்கல் மெத்தட் என்கிற அடிப்படையில் கணிக்கிறாங்க. இது பல்வேறு கணினி மாதிரிகளை வைத்து கொண்டு எல்லா விதமான வானிலை பேராமீட்டர்ஸ் அதாவது ப்ரெஷருங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். ப்ரெஷர் வந்து ட்ராப் ஆச்சுன்னா என்னாகும், ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உண்டாகும், மழை பெய்யும். எனவே ப்ரெஷர் ஆகட்டும், டெம்பரேச்சர் ஆகட்டும், விண்டு ஸ்பீட் ஆகட்டும், இவை எல்லாவற்றையும் வைத்து கொண்டு நியூமெரிக்கல் மெத்தட் என்கிற அடிப்படையில் இந்திய வானிலை ஆராய்ச்சி நிலையம் கணிக்குது. பஞ்சாங்க கணிப்பு என்பது பஞ்சாங்கம் ஆதி காலத்திலே இருக்கு. இப்போ கரிகால் பிரபலத்தான் காலத்தில் IMD கிடையாது, ரமணன் அவர்கள் கிடையாது. அப்போ பஞ்சாங்கம் என்பது காலப்போக்கில் மூட நம்பிக்கைக்கு சொந்தமாகி போச்சு. மூட நம்பிக்கையை தவிர்த்து விட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா பஞ்சாங்க கணிப்பு அப்படின்னு சொன்னால் புள்ளியியல் முறையில் கிட்டத்தட்ட இதற்கு முந்தைய ஆண்டுகளில் இதே ஆண்டு முன்பு வந்தபோது எவ்வளவு மழை பெய்தது என்பதிலிருந்து கணிப்பாங்க. அது ஒரு வேலிடு சயின்டிஃபிக் மெத்தட் கிடையாது. ஆனால் பல சந்தர்ப்பங்களில் அல்லது சில சந்தர்ப்பங்கள் அது பலிக்குதுன்னு சொன்னால் இந்த குருட்டு பூனை விட்டத்தில் பாஞ்சது மாதிரி என்கிற அடிப்படை தானே தவிர பேசிக்காக அதுக்கு எந்த விதமான ஒரு வலுவான அறிவியல் அடிப்படை கிடையாது. அவர்களும் கணிக்கிறாங்க. ஏன்னா அந்த
பிற்பாடு ஒரு நவீன விஞ்ஞானத்தின் வளர்ச்சியோடு பஞ்சாங்கத்தை அப்டேட் பண்ணலை, அந்த கணிக்கிற முறைகளை அப்டேட் பண்ணலை. கரிகால் பருவத்தான் காலத்தில் என்ன பண்ணிட்டு இருந்தாங்களோ அதே முறையில் தான் இன்னைக்கும் கணிச்சுட்டு இருக்காங்க. அதை கணிக்கிறதுக்கு சரியான ஆட்கள் இல்லைன்னு சொல்ல வரீங்களா? இல்லை, அது ஒரு அறிவியலை அவர்கள் ஏற்றுக்கொள்ளணும் இல்லையா. இப்போ பஞ்சாங்கம் கணிப்பது என்பது ஓரளவு கணித அறிவு, வானியல் அறிவு உள்ளவங்களால தான் முடியும். அவ்வாறு அவர்கள் கணிக்கிற போது, இப்போ நாம் ஐஎம்டியில் கணிக்கும் போது பலவிதமான காரணிகளை நாம் உட்படுத்துகிறோம், எல்லா இதையும் அப்டேட் பண்ணுறோம். அது வந்து அவங்ககிட்ட கிடையாது பஞ்சாங்க கணிப்பில். எனவே அது ரொம்ப தோராயமான கணிப்பு, அதுக்கு ஒரு வலுவான அறிவியல் அடிப்படை கிடையாது. எனவே அதை நம்ம ஏற்க முடியாது. பஞ்சாங்கத்தில் அன்னைக்கு மழை பெய்யும்னு சொன்னாங்க, இன்னைக்கு பெஞ்சிருச்சுன்னு சொன்னால் இது வந்து ஒரு ரேர் கோஇன்சிடென்ஸ். ரேர் கோயின் சொல்றத விட எப்படி சொல்ல முடியும்? ஏன்னா முன்னாடியே சொல்லியிருக்காங்க, கரெக்டா இதே தேதியில வந்து குறிப்பா சென்னையில் வந்து பஞ்சாங்க கணிப்பை நான் குறைத்து மதிப்பிடவில்லை. அதே நேரத்தில் பஞ்சாங்க கணிப்பு என்பது தோராயமானது. அவர்கள் கணிக்கக்கூடிய முறையில் இன்றைக்கு நவீன விஞ்ஞானம் பயன்படுத்தக்கூடிய அட்மாஸ்பரிக் பாராமீட்டர்ஸ் என்று சொல்லக்கூடிய வளிமண்டல காரணிகளை அவர்கள் மிக துல்லியமாக சேர்ப்பது கிடையாது. இன்னைக்கு ஒவ்வொரு இடத்துலையும் பாராமீட்டர் வச்சு பிரஷர் பார்க்கறோம், ஏகப்பட்ட டேட்டா இன்புட் வருது. இந்த கணிப்பு எப்படின்னா ஒரு இனிஷியல் கண்டிஷன் எடுத்துக்கிறோம், அதிலிருந்து எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு சொல்கிறத நம்ம மேத்தமெட்டிக்கல் மாடல்ஸ் வச்சுருக்கிறோம். அதில் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ்னு வரும், இப்போ நான் அது பார்ஷியல் டிஃபரன்ஷியேஷன் வரும், அதை பற்றி அதிகமாக நான் விளக்க விரும்பலை. அதையெல்லாம் சால்வ் பண்ணுறாங்க, மேனுவலாக சால்வ் பண்ணுறதில்ல, இன்றைக்கி அதெல்லாம் சிஸ்டமே சாஃப்ட்வேரே சால்வ் பண்ணி கொடுத்துரும். இந்த துல்லியம் பஞ்சாங்க கணிப்பில் கிடையாது ஆரம்பம். எனவே அந்த அதை பார்க்குற போது அது தோராயமானது. அதை நீங்கள் பெரிய அளவுக்கு ஒரு வேலீடாக நம்பத்தகுந்த விஷயமா ஏற்றுக்கிடவே முடியாது. நிச்சயமாக ஹெப்சிபால் சாமுவேல், நீங்கள் சொல்லுங்கள். இப்போ வாட்ஸ்அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ரூமர்லாம் போயிட்டுருக்கு. ஒரு பக்கம் எல்னினோ பற்றி போயிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா டிசம்பர் 16 டிசம்பர் 22 வரைக்கும் சூரியன் வந்து அஸ்தமே கிடையாது, முற்றிலுமாக வந்து இருட்டாக கிடைக்கும் இப்படின்லாம் சொல்லிட்டு ஒரு ரூமர் இருக்குது. இது எப்படி பார்க்குறீங்க? பொதுவாக இந்த விஷயத்தில் வந்து பஞ்சாங்கத்துடைய ஒரு இம்பேக்டை எந்த அளவுக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க? நான் பஞ்சாங்கம் பற்றி பேசலை. ஆக்சுவலி நான் இந்த சோலார் ஸ்டார்ம் பற்றி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஆக்சுவலி இந்த சோலார் ஸ்டார்ம் அப்படின்றது வந்து நம்ம சன் இருக்குல்ல, அதில் இருக்க எலக்ட்ரான்ஸ், ஸோ அதில் இருக்க ஆசிலேஷன்ஸ்னால சம்டைம்ஸ் சன் ஃப்ளேஸ் வரும். எப்பவுமே வந்து சன் ஃப்ளேஸ் அதில் வந்துட்டே தான் இருக்கும். அதாவது அதில் இருக்க அயான்ஸ்லாம் வந்து சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ்லாம் வந்து பர்ஸ்ட் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ அதில் 3 levels இருக்குது, ரொம்ப ஸ்மால் லெவல், மீடியம் லெவல், லார்ஜ் லெவல். ஸோ இப்போவுமே ஸ்மால் லெவலில் வந்து அந்த சன் ஃப்ளேர் வந்துட்டே இருந்ததுன்னா நம்ம ஏர்த்தை வந்து அது எதுவுமே பாதிக்காது. இப்போ நம்ம வந்து கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது மீடியம் லெவல் அண்ட் ஹையர் லெவல் சோலார் ஃப்ளேர்ஸ் பற்றி தான். இப்போ இந்த சோலார் ஃப்ளேர் வந்து அதிகமாக இருந்தது அப்படின்னா நம்ம ஏர்த்தை சுற்றி இருக்க ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குல்ல, அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டோட வந்து இன்ட்ராக்ட் ஆகும். ஸோ அதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா வந்து கொரோனல் மாஸ் இஜெக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ இந்த கொரோனல் மாஸ் இஜெக்ஷன் நடந்ததுன்னா ரெண்டு சைட்லையும் இருக்க இந்த சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ் வந்து கம்பைன் ஆகும்போது அந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராம் வருது. இதான் வந்து சோலார் ஸ்ட்ராம். இது வந்து ஆக்சுவலி ஒரு ஃபியூஷன் ஆஃப் ஒரு ரெண்டு சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ் தான். நம்ம வந்து அதை என்ன இமேஜின் பண்ணுறோம், ஆக்சுவலி நாசா வந்து என்ன சொன்னிச்சுன்னு சொன்னாங்கன்னா இப்போ வந்து இந்த சோலார் ஸ்ட்ராம் வரதுனால வந்து நிறைய டஸ்ட் பார்ட்டிகல்ஸ்லாம் வந்து வருது, அதனால வந்து நம்ம வந்து சன்னை பார்க்க முடியாது, அதாவது சன் வந்து இருட்டாயிடும், ஸோ சன்னோட லைட் வந்து நமக்கு வராது அப்படின்றதான் வந்து வாட்ஸ்அப் அதெல்லாம் வந்து வந்துட்டு இருந்தது. இப்போ நீங்களே இமேஜின் பண்ணி பாருங்க, இப்போ வந்து ஒரு சார்ஜ் பார்ட்டிகளோட வந்து ஒரு கம்பஷன் தான் இது நடக்குது. அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல வந்து ஒரு தூசியோ வரதுக்கு எந்த சான்ஸுமே இல்லை. நம்ம லோக்கலாக நடக்கிற சில ஸ்டார்மை வந்து இமேஜினேஷன்ல வச்சுட்டு இப்படி ஒன்று இது பண்ணி விட்ட மாதிரி இருக்குது. ஆ, வேணும்னா உங்களோட எலக்ட்ரிக் லைன்ஸ் அதெல்லாம் தான் வந்து சார்ஜ் பார்ட்டிகல்ஸ்னா சார்ஜ் பார்ட்டிகல்ஸ் மட்டும்தான் அதை அஃபெக்ட் பண்ணுமே தவிர பெரிய இம்பாக்ட்லாம் எதுவுமே இருக்காது. அப்படியே இருந்தாலும் அது வந்து போல்ஸில் தான் வந்து மோஸ்ட்டாக அதோட எஃபெக்ட் இருக்கும். இப்போ சோலார் ஸ்டார்மோட எஃபெக்ட் வந்து மோஸ்ட்டாக போல்ஸில் தான் இருக்கும். ஸோ போல்ஸில் தான் அதோட எஃபெக்ட் வந்து ஹையாக இருக்கும். ஸோ நம்ம லைட்லாம் பார்ப்போம் திடீர்னு போல்ஸில், அதெல்லாம் எப்படி வருதுன்னா இந்த சோலார் ஸ்டார்ம்லேருந்து தான் வருது. நிச்சயமாக. ஸோ இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த உலக அழிவிற்கு வந்து ஒரு தொடக்கமாக இதெல்லாம் வந்து கருதலாமா? சுனாமி, எல்நினோ இது போன்ற இயற்கை பேரழிவுகள்லாம் வந்து உலக அழிவிற்கு வந்து ஒரு தொடக்கமாக எடுத்துக்கொள்ளலாமா? தொடக்கமே கிடையாது. இது ஒரு நாளும் உலகத்தை எல்லாம் அழித்து விட முடியாது. நாம் இந்த உலகம் என்று சொல்லக்கூடிய இந்த பூமி எப்போது அழியும்னு சொன்னால், இன்றைக்கு நமக்கு ஒளி தருகின்ற, வாழ்க்கை தருகின்ற இந்த சூரியன், இதற்கும் ஒரு நட்சத்திரம், சூரியன் ஒரு நட்சத்திரம், அதுக்கு பிறப்பு இறப்பு எல்லாம் உண்டு. இந்த நட்சத்திரம் என்னைக்கு செத்து போகுதோ அன்னைக்கு தான் பூமி இல்லாமல் போகுமே தவிர, மற்றபடி இதெல்லாம் காலகாலமாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் தான். சமுத்திரம்னு இருந்தால் அதில் நீரோட்டம் இருக்கும், அட்மாஸ்பியர்னு இருந்தால் அதில் பல மாறுதல்கள் நடந்துகிட்டு இருக்கும். அவற்றால் எல்லாம்
பூமியெல்லாம் அவ்வளோ சுலபமாக அழிக்க முடியாது. பூமி என்பது பருப்பொருளாலானது, மேட்டர். உலகத்தில் மேட்டர் அழிக்க முடியாதுங்கிறது அறிவியல் அடிப்படை விதி, அது உங்களுக்கு தெரியும். லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ், லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. ஆற்றலை வந்து நீங்கள் அழித்தர முடியாது, வேறு ஃபார்முக்கு கொண்டு போக முடியும். அதனால் பூமியையோ உலகத்தையோ இந்த பிரபஞ்சத்தையோ ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் கடவுளை வந்து அழிச்சிடலாம், ஏன்னா அதுதான் மனிதனால் சாத்தியம். ஏன்னா மனிதன் தான் கடவுளை உண்டாக்குனான், மனிதனால் தான் உண்டாக்கிய கடவுளை அழிக்க முடியும். ஆனால் கடவுளாலோ அல்லது வேறு எந்த ஆற்றலாலோ இந்த பிரபஞ்சத்தை ஒன்றுமே செய்து விட முடியாது. அதை நான் திட்டவட்டமாக நான் சொல்ல விரும்புகிறேன். இன்னொன்று, மிகப்பெரிய ஒரு வதந்தியாக பரவிட்டு இருக்கு, அது சாத்தியமே இல்லைங்க. இப்போ ஒரு பொருளை வந்து அழிக்கணும்னு சொன்னால் அதை என்ன செய்வீங்க? அதை தீ வச்சு கொளுத்துவீங்க. தீ வச்சு கொளுத்துனா அந்த சாம்பல் இருக்கும், அந்த சாம்பல் என்ன பண்ணுவீங்க? தண்ணியில் கிறப்பீங்க. அதுக்கப்புறம் அது ஒரு சொல்யூஷனாக இருக்கும். அதை வந்து அல்டிமேட்டாக அந்த தண்ணீரை இல்லாமல் செய்துவிட யாராலும் முடியாது. பொருள் என்பது அழிக்க முடியாதது, இதுதான் பேசிக் சயின்ஸு. அந்த அடிப்படையில் இப்போது நீங்கள் கேட்டதும் அந்த சூரிய புயல்னு ஒன்று இருக்கு. அப்போ சூரிய புயலும் நம்ம கடற்கரையில் இந்த கடலில் தோன்றி ஏற்படக்கூடிய புயலும் ரெண்டு சமம் கிடையாது. சூரிய புயல் என்பது அங்கே இருக்கக்கூடிய அந்த துகள்கள், அவை ஒரு பெரிய அளவுக்கு பர்ஸ்ட் ஆகி வருவது. அது இந்த புயல் மாதிரிக்கு அது பெரிய பெருத்த பாதிப்பை ஏற்படுத்தாது. ரெண்டாவது, இந்தியாவை பொறுத்த மட்டும் நாம் வந்து இந்த டிராபிக்கல் கிளைமேட், நம்ம பூமத்திய ரேகை சார்ந்த பகுதியில் இருக்கும். இது துருவ பகுதிகளில் இருந்தோம்னு சொன்னால் வேணாம், அங்கே கொஞ்சம் பாதிப்பு இருக்கலாமே தவிர, துருவங்களை தாண்டி பூமத்திய ரேகை பகுதியில் இருக்கக்கூடிய நமக்கெல்லாம் அது எந்த விதமான பாதிப்பையும் ஏற்படுத்தி விட முடியாது. இன்னொன்று, இந்த ஐக்கிய நாடுகள் சபை சொன்னதாகட்டும் அல்லது பஞ்சாங்க கணிப்பு, இதெல்லாமே பொதுவாக ஒரு லாங் ரேஞ்சு ப்ரெடிக்ஷன், ஒரு நீண்ட காலத்துக்கு. இப்போ எல்நினோ பற்றி ஐநா சபை சொல்லியிருக்குன்னா அந்த சீசன் முழுக்க என்ன நடக்கும், அதாவது டிசம்பர் மாதத்திலிருந்து ஜனவரி மாதம் 31ஆம் தேதி வரைக்கும், இல்லை கொஞ்சம் தாண்டி பிப்ரவரி வரைக்கும், இந்த சீசனுக்கு உண்டான ஒட்டுமொத்தமான ஒரு விளைவை அவங்க சொல்கிறாங்க ஐக்கிய நாடுகள் சபை. ஆனால் ஒரு குறிப்பிட்ட தேதியில் மழை பெய்யுமா அல்லது புயல் வருமா என்பதை இங்கே நம்முடைய நம்ம சென்னையை பொறுத்த மட்டும் வங்கக்கடல், இந்த வங்கக்கடலில் ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உண்டாகி அது நம்ம நோக்கி நெருங்கி வந்து கிட்டத்தட்ட மன்னார் கிண்ணார் அந்த பகுதி இலங்கை பக்கத்தில் இருக்குல்ல, அது பக்கத்தில் வந்தால் தான் தமிழ்நாடு முழுக்க மழை கிடைக்கும். அது இல்லாமல் வேறு எங்கிட்டாவது போனாலோ வலுவிழந்தாலோ இல்லை ஆந்திரா நோக்கி நகர்ந்தாலோ சென்னைக்கு வந்து எந்த விதமான மழையும் இல்லை. அப்படி ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உண்டாகுதா என்பதெல்லாம் நீ இன்றைக்கு லாங் ரேஞ்ச் ப்ரெடிக்ஷனில் சொல்ல முடியாது. ஐஎம்டியை பொறுத்த மட்டும் இல்லை, கணிப்புங்கிறது 5 நாள் தான். நிச்சயமாக 5 நாளைக்கு மேலே நம்ம பண்ணுறது இல்லை. ஸ்பெசிஃபிக்காக பொதுவாக ஒரு சீசனுக்கு நம்ம பண்ணுவோம், மற்றபடி 5-5 நாளைக்கு பண்ணிக்கிட்டுருவோம். அடுத்ததாக ஹெச்சிபால், நீங்கள் சொல்லுங்கள். பொதுவாக இந்த உலகமயமாக்கல், நவீன உலகமயமாக்கல் காரணமாக இப்போ நம்ம வாழ்ந்துருக்கக்கூடிய அந்த வாழ்க்கை முறை கூட இதுக்கு வந்து ஒரு காரணமாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா ஒரு ரீசெண்டாக லண்டனில் நடந்த ஒரு கிளைமேட் மாநாட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த சென்னையில் குறிப்பாக பெய்த மழைக்கு குளோபல் வார்மிங் ஒரு காரணம், உலக வெப்பமயமாதலும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? நான் குளோபல் வார்மிங் கூட நான் வந்து சொல்ல மாட்டேன். பிகாஸ் வந்து இந்த ரெயின் வந்து நம்ம ஏன் இவ்வளோ பெருசாக எடுத்துக்கிறோன்னா, நம்ம ரோடில் நிறைய தண்ணி நின்றுச்சு, அதனால தான் நம்ம இதை பெருசாக எடுத்துக்கிறோம். இல்லைன்னா நம்ம இதை வந்து ஒரு பெருசாக மைண்ட் பண்ணியிருக்க மாட்டோம். அப்படி தண்ணி நின்னதுக்கு என்ன காரணம்? நம்மளோட பில்டிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சரியில்லை, அதனால தான் ரோடில் வந்து தண்ணி நின்றுச்சு. அது மட்டும் இல்லாமல் நம்ம யூஸ் பண்ணுற நம்ம பீப்புளும் வந்து கொஞ்சமாக என்விரான்மெண்ட் மேலே கன்சர்ன் எடுத்துக்கணும். பிகாஸ் நம்ம வந்து பிளாஸ்டிக் பேப்பர்ஸை வந்து அப்படியே நம்ம என்ன யூஸ் பண்ணாலும் வந்து அது அப்படியே தூக்கி போட்டுரும். நம்ம வந்து பயோ டீக்ரேடபிள் வேஸ்ட் அண்ட் நான் டீக்ரேடபிள் வேஸ்ட் ரெண்டுத்தையும் வந்து ஸ்பிட் பண்ணுறதே இல்லை, எல்லாத்தையும் ஒன்றா போட்டுடுறோம். நானே ரோட்டில் போகும்போது நிறைய முறை பார்த்துருக்கேன். இப்போ அந்த தண்ணியெல்லாம் போகிற இடத்துல வந்து ஃபுல்லாக பிளாஸ்டிக் கவர்ஸ் வந்து ஃபுல்லாக இதாக இருக்கு. அப்படி இருந்தால் எப்படி தண்ணி போகும்? ஸோ ஃபுல்லாக ரோட்டில் ஃபுல்லாக தண்ணி நிற்க தான் செய்யும். இப்போ நம்ம ஒரு இடத்துல இப்போ ஒரு வீடு கட்ட போகிறோன்னா சாயில் டெஸ்ட் நம்ம எதையுமே பார்க்கறதே இல்லை, ஜஸ்ட் என்ன ஆட்ல போடுறாங்களோ நம்ம அதை பிலீவ் பண்ணிடும். இப்போ சாயில் டெஸ்ட்லாம் நம்ம எடுத்து பார்த்தா தான் அந்த சாயில் வந்து என்னவா யூஸ் ஆகிட்டு இருந்தது, ஒரு 100 இயர்ஸ்க்கு முன்னாடி அந்த அந்த சாயில் என்ன நடந்துட்டு இருந்தது, அது ஒரு அக்ரிகல்ச்சரல் லேண்டாக இருந்ததா இல்லை அந்த ஏதாவது ஏரி இருந்ததா அப்படின்னு நமக்கு தெரியும். நம்ம எதுவுமே தெரியாமல் ஒரு ஜஸ்ட் ஒரு பிளாட்ஸ் போட்டு வைத்தாங்கன்னா நம்ம போய் அதை வாங்குறோம். அதை வந்து நம்ம வந்து இன்னும் நம்ம லேர்ன் பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ நம்ம என்ன வந்து நம்ம என்விரான்மெண்ட் தரமோ அதான் நமக்கு அதை திரும்ப தரும். நம்ம எந்த அளவுக்கு அதை நல்லா பார்த்துக்கிறோமோ அதுவும் வந்து அந்த அளவுக்கு நமக்கு வந்து திரும்ப தரும்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இப்போ இந்த ரெயின் கூட அது பெரிய ரெயின்லாம் பெய்யல, ரெயினி சீசனில் ரெயின் கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். நம்ம ரோட்ஸில் வந்து அது ஃப்ளட் ஆனதுனால நம்ம அதை சீரியஸ் இஷ்யூவாக எடுத்துகிட்டு பேய் மலை அப்படின்னு அதை திட்டுறதெல்லாம் வந்து நான் ஒத்துக்க மாட்டேன். சார், தமிழகத்தில் குறிப்பாக சென்னையில் இந்த சுற்றுச்சூழல் கட்டமைப்புகள் என்று சொல்லப்படக்கூடிய அந்த நீர்நிலைகளை வந்து
சரிவர பராமரிப்பது இதெல்லாம் வந்து கம்மி நினைக்கிறீங்களா? ஏன்னா இப்ப வந்து பேஞ்ச மலைக்கு வந்து இந்த சுற்றுச்சூழல் கட்டமைப்பு ஒழுங்கா இருந்தாலே வந்து நம்ம ஓரளவுக்கு வந்து தப்பிச்சிருக்க முடியும் அப்படின்னு சொல்ற ஒரு நிச்சயமா. ஏன்னா பூமி வந்து ஒரு உருண்டை வடிவத்துல இருக்கு. வளிமண்டலம் என்பது பூமியில இருந்து ஒரு 15 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர்ல இருந்தால் அந்த மேகங்கள் அதிகமா இருக்கு, அதுல இருந்தா மழை பெய்யுது. நியூட்டன் விதிப்படி மேலே இருந்து பெய்யக்கூடியதும் கீழே வந்து தான் ஆகணும். எனவே பூமியானது இந்த மழையை தாங்கும், தாங்குகிற வலிமை வல்லமை உடையது. ஆனால் நாம் செயற்கையாக என்ன பண்ணோம், மழை பெஞ்சா தண்ணி ஒரு நிரம்பி செல்லக்கூடிய ஆறு, ஆறு வந்து 100 அடி அகலம்னா 90 அடியை நம்ம அடைச்சாச்சு, மீதி 10 அடியில் தான் வந்து தண்ணி போகும். அப்போ என்ன சிக்கல் தானே? எல்லா நீர்நிலைகளை, ஏரிகளை, ஆறுகளை, நீர் செல்லக்கூடிய வழித்தடங்களை நாம் பாழ்படுத்தி விட்டோம். ஆகையினால போக்கிடத்துக்கு வழி இல்லாமல் தண்ணி வந்து அங்கிட்டு நின்றுச்சு. இதுதான் பிரச்சனை. இப்போ மாணவி சொன்னது மாதிரி மிக தெளிவாக மழையினால எந்த சிக்கலும் இல்லை, அதனால் ஏற்பட்ட வெள்ளத்தை பெய்த மழை தண்ணி சமுத்திரத்துக்கு போகணுமா இல்லையா, போக விடாமல் ஆகிப்போச்சு அங்கிட்டு நின்றுச்சு. இதுதான் சிக்கல். இதுக்கு காரணம் நாம் இந்த ஆக்கிரமிப்புகள் தான். இவற்றை தயவு தாட்சணி இல்லாமல் அரசாங்கம் நீக்கணும். அதே சமயத்தில் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு கண்டிப்பாக வேறு இடத்தில் மாற்று குடியமர்த்தம் அரசாங்கம் செய்யணும். அரசாங்கம் செய்யவில்லை என்றால் மக்கள் பெரிய போராட்டம் நடத்தி செய்ய வைப்பாங்க. மற்றபடி நாம் பொதுவாக இன்னொன்று, நம்ம மக்களுக்கு இந்த தண்ணீர் மேலாண்மை பற்றிய அடிப்படை அறிவு இல்லாமல் இருக்கு, வாட்டர் லிட்ரஸி இல்லை. இப்போ சென்னையில் இருக்குன்னு சொன்னால் செம்பரம்பாக்கம் ஏரி எத்தனை பள்ளிக்கூடத்து பசங்க போய் பார்த்துருக்காங்க, பூண்டி ஏரியை பார்த்துருக்காங்களா, புழல் ஏரி பார்த்துருக்காங்களா? லோக்கல் ஜியாகிரபியே தெரியாது. பிளஸ் டூ படித்து வெளியே வந்துடுறான், அதில் ஒரு பையனாவது செம்பரம்பாக்கத்துக்கோ அடையாறுக்கோ அல்லது கொசத்தலை ஆற்றுக்கோ இங்கே இருக்கக்கூடிய சென்னை நகரம் சார்ந்த இடங்களுக்கு போனதில்லை, அதை பற்றி பாடமும் இல்லை. இப்போ சகாரா பாலைவனத்தை பற்றி படித்து இப்போ எஸ்ஐ டைப் கொஸ்டின்ல 10 மார்க் வாங்குறான், ஆனால் இங்கே இருக்கக்கூடிய செம்பரம்பாக்கம் பற்றி தெரியாது. வாட்டர் லிட்ரஸி இஸ் எ மஸ்ட். அதை நான் வந்து உங்களுடைய தொலைக்காட்சி வாயிலாக மிக அதிகமாக வலியுறுத்த விரும்புகிறேன். கியூசெக்னா என்ன, டிஎம்சினா என்ன, இதெல்லாம் கூட இப்போ அறிவியல் படிக்கிறவங்க தான் தெரிஞ்சு வச்சுருக்காங்க, எல்லோரும் தெரியணும்ல. அப்போ இப்போ ஒன்று செம்பரம்பாக்கம் ஒன்றும் இல்லை, ஒரு 3.5 டிஎம்சி தான் இங்கே தண்ணி. இப்போ அதுக்கு இவ்வளவு பெரிய அழிவுங்கிறதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. நீர் வழித்தடங்களை பாதுகாக்கணும். நிச்சயமாக ஹெப்சிபால் நீங்கள் சொல்லுங்கள், தற்போது இருக்கக்கூடிய இந்த கடந்த 4 மாதத்தில் பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் ஃபுல்லாக இருக்கக்கூடிய எல்லாருக்குமே வந்து இந்த வடகிழக்கு பருவமழை, காற்றுதல் தாழ்வு மண்டலம் இது போன்ற டேர்ம்ஸ்லாம் வந்து தெரிய ஆரம்பிக்குது. இதை பார்த்தீங்கன்னா ஒரு புரிதல் வந்து இருக்குது. இளைஞர்கள் மத்தியில் இது மேலாவது ஒரு விழிப்புணர்வு ஏற்படுமா, அது என்ன மாதிரிலாம் வந்து ஆக்ஷன்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு இளைஞர் மத்தியில் வந்து விழிப்புணர்வு இருக்குன்னா, இப்போவே நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஃப்ளட்ல அஃபெக்ட் ஆன பீப்புள் எல்லாருமே வந்து மோஸ்டாக காப்பாற்றினவங்க, என்ஜிஓஸில் பார்ட்டிசிபேட் பண்ண எல்லாருமே வந்து யங்ஸ்டர்ஸ் தான். ஸோ யங்ஸ்டர்ஸால் கண்டிப்பாக அந்த பவர் இருக்கும், அவங்களை ஜஸ்ட் இக்னைட் பண்ணால் போதும். ஸோ இதை பற்றிலாம் அவங்க வந்து ப்ராக்டிக்கலாக அவங்க எதுவும் பார்க்காதனால அவங்க இன்வால்வ் ஆக மாட்டேங்கிறாங்க. இப்போ அவங்க ப்ராக்டிக்கலாக அதை பார்த்து இதுதான் அப்படி, இதனால நமக்கு இவ்வளோ கஷ்டம் வருது அப்படின்னா கண்டிப்பாக யாரும் விட்டுட்டு போக மாட்டாங்க, அதை கண்டிப்பாக அதை கையில் எடுத்து லேர்ன் பண்ணணும்னு தான் நினைப்பாங்க. ஸோ இந்த யங்ஸ்டர்ஸ்க்கே கூட இந்த மாதிரி இருக்க, இப்போ இந்த என்ஜிஓஸ் எல்லாத்தையுமே வந்து ஒன்றா ஆர்கனைஸ் பண்ணி அதை வந்து கவர்மெண்ட் பண்ணணும்னு கூட அவசியம் இல்லை. ஸோ அவங்களாவே வந்து ஈடுபட்டு ஒன்றா சேர்ந்து இதை பற்றி ஏதாவது ரிசர்ச் பண்ணலாம். பிகாஸ் எல்லாருக்குமே வந்து அட்மாஸ்பியர் பற்றி தெரிஞ்சுக்கணும், என்வாயன்மெண்ட் பற்றி தெரிஞ்சுக்கணுன்ற இன்ட்ரெஸ்ட் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அவங்களா போய் இன்வால்வ் ஆகி இதை பற்றி கற்றுக்கிட்டு அவங்க இதை பற்றி என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன, இப்போ யூஎஸ்லாம் ப்ரெடிக்ட் பண்ணுற மாதிரி நம்மளால் இன்னும் என்னென்ன வந்து நிறையா மெத்தட்ஸ் கொண்டு வர முடியும் இதை பற்றி இன்னும் ஃபாஸ்ட்டாக வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னு அவங்க நிறையா லேர்ன் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அட்மாஸ்பியர் பற்றி நம்ம இன்னும் லேர்ன் பண்ண ஆரம்பிக்கலன்னு தான் நான் சொல்லுவேன். இது இப்போ நம்ம ப்ரெடிக்ட் பண்ணது கூட வந்து ரொம்ப ரேண்டம் ப்ரெடிக்ஷன் தான், பிகாஸ் நம்ம ப்ரெடிக்ஷன் வந்து கரெக்டாக இல்லை. பிகாஸ் கனமழைன்னு சொல்கிறோம், அது வந்து ரொம்ப அதிகமாக மழை பெய்யுது, மழை மேகமூட்டமாக இருக்குன்னு சொல்கிறோம், அன்னைக்கு ரொம்ப மழை பெய்யும். ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய கான்ட்ரவர்ஷியல் இருக்குது. ஸோ நம்மளும் ஏதாவது எஃபர்ட் பண்ணும், பிகாஸ் நம்ம ஜஸ்ட் குத்த மட்டும் சொல்லக்கூடாது, நம்மளும் ஏதாவது நம்ம சைட்லேருந்து எஃபர்ட் எடுத்தால் தான் இதெல்லாம் நிச்சயமாக தொடர்ந்து பேசலாம். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு வாங்க பேசலாம் நிகழ்ச்சி பார்த்துக்கலாம். சார் சொல்லுங்கள், இந்த எல்நினோ காரணமாக வந்து ஒரு வறட்சி ஏற்பட்டிருக்கு பீகார் போன்ற மாநிலங்களில், இதுக்கும் அதற்கு சம்மந்தம் இருக்கா மழை பெய்யாதன் காரணத்தினால? இல்லை, நாம் தென்னிந்தியான்னு சொல்கிற போது இது தீபகற்ப இந்தியா, அதாவது 3 பக்கம் கடலால் சூழப்பட்ட பகுதி. வடஇந்தியான்னு சொல்லும்போது விந்திய மலைக்கு அந்த பக்கமாக பார்க்குற போது அந்த கடல் போன்ற பாதிப்புகள் பெரிய அளவுக்கு இல்லை. இந்த பக்கம் குஜராத் மகாராஷ்டிரான்னா அந்த அரபிக்கடல், அதில் ஏற்படக்கூடிய சில விளைவுகள் அங்கே பாதிக்குமே தவிர மற்றபடி நாம் தான் அதிகமான பாதிப்புக்கு இலக்காகிறோம், சங்ககாலமும் அதுக்கு முந்தின காலம் தொட்டு. ஏன்னு சொன்னால் 3 பக்கமும் கடலால் நம்ம சூழப்பட்டுறோம். ஸோ இந்த அளவுக்கு பாதிப்பு அங்கே இருக்கும் என்று நாம் சொல்லவே முடியாது, ஏன்னா அதற்கான காரணிகள் அங்கே இல்லை. இப்போ அடுத்து இந்த
இப்போ நீங்கள் கேட்டது இந்த எல்நினோவை பொறுத்த மட்டும் இல்லை, இது நான் மீண்டும் வலியுறுத்தி சொல்ல விரும்புகிறேன். ஒரு காரண காரிய பொருத்தம் என்று சொல்லக்கூடிய காஸ் அண்ட் எஃபெக்ட் ரிலேஷன்ஷிப்பு எல்நினோவுக்கும் பெய்கிற மழைக்கும் கிடையாது. அதை நம்ம திட்டவட்டமாக புரிந்து கொண்டால் இருக்கின்ற பல்வேறு காரணிகளிலே எல்நினோவும் ஒன்று. இப்போ எல்நினோ மட்டும்தான் காரணம்னு சொன்னால் அது திட்டவட்டமாக நிரூபிக்கணும். எல்நினோ வந்து நல்ல ஆற்றலோடு செயல்பட தொடங்குறது டிசம்பர் மாதம் 25க்கு பிறகு. இப்போ நவம்பர் மாதம் பெஞ்ச மழைக்கெல்லாம் எல்நினோ காரணம் என்று சொல்லுகிற போது அது ஒரு புத்தாம் புதுவாக சொல்வதாக அமையும். டூ ஜென்ரல் எ ஸ்டேட்மெண்ட். ஆனால் வானிலை என்பது எப்போதுமே இடத்தை பொறுத்து மாறும், அப்புறம் வந்து நேரத்தை பொறுத்து மாறும். இப்போ கலிஃபோர்னியாவில் இருக்கக்கூடிய அந்த வானிலை சீதோஷ்ணம் கல்கத்தாவில் கிடையாது. அதே மாதிரி ஒரு அக்டோபர் மாதத்தில் இருக்கக்கூடிய வானிலை காலநிலை வந்து மே மாதத்தில் இருக்காது. எனவே டைம் அண்ட் ஸ்பேஸை பொறுத்து வானிலை முற்றிலுமாக மாறக்கூடியது, எவர் சேஞ்சிங். அதுக்கு எனவே இதுதான் காரணம் என்று அப்படி நாம் பொருத்தி விட முடியாது, இதுவும் காரணமாக இருக்கக்கூடும். இன்னொன்று, எல்நினோ மனிதனால் வந்து தடையெல்லாம் செய்ய முடியாது, அது இயற்கையாக ஏற்படக்கூடிய ஒரு விஷயம். எனவே அது இந்த முன்னெச்சரிக்கைகளை மனதில் கொண்டு நாம் இதிலிருந்து தற்காத்து கொள்ள என்ன வழி என்பதை தான் நாம் யோசிக்கணும். மீண்டும் இதேபோல் பெருமழை வந்தால் நம்மளால் தாங்க முடியுமா? நாம் என்ன ஏற்பாடுகள் இன்றைக்கி பண்ணியிருக்கோம்? இன்றைக்கும் பல இடங்களில் ஆக்கிரமிப்பு அப்படியே தான் இருக்குது. இதையெல்லாம் நம்ம கணக்கில் கொண்டு எதிர்காலத்துக்கு மனித இனத்தை பாதுகாக்கக்கூடிய நடவடிக்கைகளை எடுக்கணும். வேளாண்மையை பாதுகாக்கணும். இந்த இதனால் வேளாண்மை பாதிக்கப்படும் என்று சொன்னால் நாட்டினுடைய ஜிடிபி அந்த மொத்த உற்பத்தி பாதிக்கப்படும், நாட்டில் பஞ்சம் வந்து சேரும். எனவே எல்லாவற்றுக்கும் இந்த இது போன்ற வானியல் நிகழ்வுகள் இயற்கையின் காரணமாக இருக்கக்கூடும் என்கிற அளவுக்கு எடுத்துக்கொண்டு நாம் மற்ற நடவடிக்கை எடுக்கணும். நிச்சயமாக சார் சொன்ன மாதிரி இனிமேல் வரும் காலங்களில் இது போன்ற ஒரு பெருமழை வந்து எப்படி வந்து தமிழகம் எதிர்கொள்ளும்னு நினைக்கிறீங்க? எப்படி இருந்தது பாதுகாப்பது? இந்த பெருமழையை பாதுகாக்கணும்னா ஃபர்ஸ்ட் வந்து இருக்கிற நம்ம இருக்க வாட்டர் ரிசர்வாய்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ரெனோவேட் பண்ணணும். இருக்கிற எல்லா வாட்டர் ரிசர்வாய்ஸ் மேலேயுமே நம்ம வந்து ஃபுல்லாக பில்டிங்ஸ் வந்து கட்டிட்டோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்னென்ன ரிசர்வாயெல்லாம் ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஆக்கிரமிச்சிருக்காங்கன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சி அதெல்லாம் டெமாலிஷ் பண்ணணும். இருக்கிறது இன்னுமே நம்ம வந்து அதோட டெப்த்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். இப்போ நம்ம கரெக்டாக தூர்வாரி இருந்தோம்னா அந்த டெப்த்தில் போய் கரெக்டாக வாட்டர் வந்து இருந்திருக்கும். நம்ம அதெல்லாம் பண்ணாததுனால வந்து வாட்டர் வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய ஏரினே சொல்லுவோம், அந்த தண்ணியே இருந்திருக்காது, அது உங்களுக்கு ஏரினே தெரிஞ்சிருக்காது, பிகாஸ் அது ஃபுல்லாக ட்ரையாக இருந்திருக்கும். ஸோ நம்ம வந்து ரொட்டீனாக நம்ம இந்த மாதிரி தூர்வாரி பில்டிங்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகும்போது நம்ம எல்லாத்தையுமே வந்து ஒழுங்காக அந்த அந்த லேண்ட் பற்றி ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுட்டு நம்ம அப்ரூவல்லாம் கொடுத்தோம்னாலே இந்த மாதிரி மழை பெஞ்சா அதை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பிகாஸ் இப்போ வந்து சிங்கப்பூர் எடுத்துக்கலாம், அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து அவங்களுக்கு வந்து வாட்டர்ன்ற இதுவே சோர்ஸே கிடையாது, அவங்களுக்கு பெய்கிற மழை வச்சு அவங்களே வந்து அதை ரீசைக்கிள் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறாங்க. நம்மளோட ஒரிசா எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் அவங்க ஃப்ளட்டால் வந்து அவங்க எவ்வளோ அஃபெக்ட் ஆனாங்கன்னு தெரியும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இயரே வந்து அவங்களுக்கு திரும்ப அந்த ஃப்ளட் வந்தப்போ அதுலேருந்து அவங்க எப்படி ரெக்கவர் ஆனாங்க, ஜஸ்ட் 10,000 தான் வந்து உயிர் வந்து உயிர் சேதம் ஆகியிருந்தது. ஸோ அந்தளவுக்கு அவங்க வந்து சீக்கிரமாக ஸ்டெப்ஸ் எடுத்தாங்க. பட் நம்ம வந்து இப்போ இந்த ஃப்ளட்க்கு அப்புறமா நம்ம என்ன லெசன் கற்றுக்கிட்டோம் நம்மளுக்கு தெரியும், பட் அதுக்கான என்ன ஸ்டெப்ஸ் எடுத்தோம் நம்ம இன்னும் எதுவுமே ஸ்டார்ட் பண்ணவே இல்லை. ஸோ அதை பற்றி நம்ம ஏதாவது ஒரு டீமாக சேர்ந்து யோசிச்சு அதுக்கான ஸ்டெப்ஸ் கண்டிப்பாக எடுக்கணும். அப்போ தான் இந்த மாதிரி ஃபியூச்சர் ஏதாவது ஃப்ளட்ஸ் வந்தாலும் நம்ம காப்பாற்றிக்கலாம், அது மட்டும் இல்லாமல் நமக்கு தேவையான வாட்டரை நம்மளே சேவ் பண்ணி வச்சுக்கலாம். நிச்சயமா சார், இது போன்ற ஒரு நிகழ்வு நடக்கிறப்ப முன்னெச்சரிக்கை நடவடிக்கை அப்படின்னு இருக்கு. இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைனா உதாரணத்துக்கு இப்போ நம்ம செம்பரம்பாக்கம் இருந்து ஏரி திறந்து விட்டதை கூட சார், அந்த ஏரி திறந்து விட்டு தண்ணி வெளியே வந்துருச்சு அப்படின்னு சொல்லி பொதுமக்களுக்கே போய் சேரல, ஏன்னா அப்போ வந்து கம்யூனிகேஷன் கேப் இருந்துச்சு. இது போன்ற ஒரு அரசு என்ன மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை வந்து செய்யணும்னு நினைக்கிறீங்க பொதுவாக? அதாவது செம்பரம்பாக்கம் ஏரி என்று சொல்லுகிற போது கிட்டத்தட்ட ஒரு 3.5 டிஎம்சி தண்ணி உள்ள இடம், கடுமையான நீர் வரத்து வந்துகிட்டு இருக்கு, ஏற்கனவே மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு, அடையாறுல பெருகளவுக்கு வெள்ளம் போகுது. இப்போது அதிகபட்சமாக ஒரு இந்த செம்பரம்பாக்கத்தினுடைய அந்த கெப்பாசிட்டிங்கிற அடிப்படையில் பார்த்தா ஒரு 30,000 கியூசக் வந்து திறந்து விட்டாங்கன்னா ஏற்கனவே எக்கச்சக்கமான கியூசக் தண்ணி போய்கிட்டு இருக்கு. இது எல்லாம் சேர்ந்து 1,00,000 கனடி ஆகிப்போச்சு. அப்போ அதை வந்து பிடிச்சு வைக்கிறதுக்கான நீர்நிலைகள் இல்லை. இப்போ கொசஸ்தலை யார் இருக்குன்னு வைங்க, அது ஃபுல்லாக பிடிச்சாச்சுன்னா இப்போ நமக்கு ஒரு பாடம் கிடைக்குது. இன்னொரு இடத்துல ஒரு செக் டேம் கட்டலாம். செக் டேம்னா வேறு ஒன்றும் இல்லை, இதில் மிஞ்சக்கூடிய தண்ணியை அதில் பிடிச்சி வைக்கிறது. இப்போ நீங்கள் அணைக்கட்டு என்ற பொருளில் அதை எடுத்துக்கொள்ளக்கூடாது. இங்கே மிஞ்சக்கூடிய தண்ணி ஒரு ஆற்றில் பெருவெள்ளம் வருகிற போது மிஞ்சக்கூடிய தண்ணியை பிடித்து வைக்கக்கூடிய தடுப்பணைகளை எங்கெல்லாம் கட்டலாம் என்று இந்த மழை நமக்கு பாடம் கற்றுக் கொடுத்துருக்கு.
ஆனா ஏரி தண்ணீரை திறந்து விட்டு அது மக்களுக்கு எந்த அறிவிப்பும் இல்லாம ஒரு சில பகுதிக்கு வேணா அறிவிப்பு கொடுத்துருக்கலாம். இப்ப ஈக்காட்டு தாங்கலாம் நீங்க பாத்தீங்கன்னா அங்க 15 அடிக்கு தண்ணி வந்துருச்சே. அப்ப அங்கெல்லாம் எந்த எச்சரிக்கையும் யாராலும் செய்யப்படல. இது முற்ற முழுக்க அரசினுடைய பொறுப்பு. இப்ப வானிலை ஆய்வு மையத்தை பொறுத்த மட்டும் மிக தெளிவாக முன்னெச்சரிக்கைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. துல்லியமான கணிப்புகள் சொல்லப்பட்டிருக்கு. இது பஞ்சாங்க கணிப்போ ஆறுட கணிப்போ ஜோசியமோ இல்லை. முழுக்க முழுக்க இயற்பியல் கோட்பாடுகளின் அடிப்படையில் இந்திய வானிலை ஆராய்ச்சி நிலையம் துல்லியமான கணிப்புகளை சொல்லியிருக்கு. இப்போ இதற்கு மேலே வானிலை ஆராய்ச்சி நிலையத்து அதிகாரிகள் வந்து தமிழ்நாட்டு நிர்வாக பொறுப்பை ஏற்க முடியாது. இங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் அரசு தான் அந்த நிர்வாக பொறுப்பை எடுக்கணும். அப்படி எடுக்கிற போது ஏரி தண்ணீரை திறந்து விடுவதற்கு முன்னால் நன்கு யோசித்து ஒரு கண்ட்ரோல்டு ஃப்ளோ இருக்கணும். ஒரே நேரத்தில் கனடியை திறந்து விடுவதற்கு பதிலாக படிப்படியாக ஒரு சில நாட்களில் இப்போ December 1 பெரிய மழை பெஞ்சு அதுக்கு முன்னாலாம் மழை பெய்யலையே. அன்னைக்கு ஒரு 20,000 கனடி வீதம் அன்னைக்கே திறந்து விட்டுருந்தா இவ்வளவு பாதிப்பு வந்திருக்காது. இது அரசனுடைய ஒரு குறைபாடாக போச்சு. அது மிக வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இப்போ இதன் காரணமாக ஒரு இனிமேல் படிப்பினை எடுத்துக்கொண்டு எங்களுடைய நோக்கம் எதையும் குற்றம் சொல்வதற்காக நான் இதை பேசலை. இந்த படிப்பினையை பெறணும்ல பெற்றுக்கொண்டு அடுத்த மழை 2016 வருகிற போது ஒருவேளை இதே அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமானதாக அது இருக்குமே ஆனால் அதில் வந்து இந்த பாதிப்பு வரக்கூடாது. இன்னும் சொல்ல போனால் மழையினால சிக்கலுங்க, வெள்ளத்தினால சிக்கல். வெள்ளத்தினால ஏன் சிக்கல்னா நீங்கள் பெய்த மழை வந்து சமுத்திரத்துக்கு போக விடாமல் அங்கேயே கைது பண்ணிட்டாங்க. தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் மழை வெள்ளம் கைது செய்யப்பட்டு சமுத்திரத்துக்கு போக விடாமல் இங்கிட்டு நின்றுச்சு. அப்போ என்ன ஆகும், நம்ம பாதிப்பு வரத்தானே செய்யும். அதான் நீங்கள் சொல்லுங்கள், பொதுவாக அந்த மழை பெஞ்சப்ப பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாக வந்து டெலிகம்யூனிகேஷன் டோட்டலாக வந்து ஜாம் ஆகிடுச்சு. இது மற்ற நாடுகளை கம்பேர் பண்ணுறப்ப நம்ம நாடுகளோட கூட டெலிகம்யூனிகேஷன் அது நீங்கள் ஒரு ஐடி ஸ்டூடெண்டாக சொல்லுங்கள் எந்த அளவுக்கு இருக்குது, இதை எப்படி வந்து மேம்படுத்தலாம்? நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்து சென்னை ஃபேஸ் பண்ணதே இல்லை. இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் அவங்க ஃபேஸ் பண்ணதில்லனால அவங்களுக்கு அது எப்படி ரியாக்ட் பண்ணணும்னே தெரியலை. ஸோ இந்த காஸ் தான், இதுக்கு என்ன காஸ்னா நம்ம எந்த ஒரு எதுவுமே இப்போ ஃப்ளட்டே இல்லைனா எதுக்கு இப்போ டெலிகம்யூனிகேஷன்லாம் வந்து கட் ஆகணும் சொல்லுங்கள். ஸோ அந்த ஃப்ளட்டை ஃபர்ஸ்ட் வந்து எப்படி வந்து தடுக்கிறது அப்படின்றத பற்றி யோசிச்சுருக்கணும். அப்படி நம்ம இப்போ ஒரு ஃப்ளட் வருது அப்படின்னா ஜஸ்ட் அங்கே இருக்க ஏர்டெல் வோடஃபோன் அந்த மாதிரி எல்லா ஒரு டெலிகம்யூனிகேஷன் வெண்டர்ஸ்கிட்டே நீங்கள் போய் இன்டிமேட் பண்ணி இந்த மாதிரி ஒன்று வருது, ஸோ நீங்களாம் வந்து கொஞ்சம் அலர்ட்டாக இருங்க அப்படின்ற மாதிரி எந்த சிம் வந்து அந்த இடத்துல என்ன நெட்ஒர்க் வந்து கொஞ்சம் ரீச்சிங்காக இருக்குதோ அதை வந்து எல்லா மொபைலுக்கும் ப்ரொவைட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி இன்ஃபர்மேஷனை வந்து அவங்க இப்போ கவர்மெண்ட் பாஸ் பண்ணியிருந்தாலோ இதை வந்து கண்டிப்பாக தவிர்த்திருக்கலாம். இப்போ நீங்கள் வந்து மெசேஜஸ் மூலமாக வந்து பாஸ் பண்ண முடியலனா கூட ஜஸ்ட் நீங்கள் ஒரு எஃபோர்ட் எடுத்து நீங்கள் எஃபோர்ட்டே எடுக்கலன்னு தான் நான் சொல்லுவேன். நீங்கள் போய் சொல்லணும்னு எஃபோர்ட் எடுக்கலை, தட் இஸ் லாகிங். நிச்சயமா சார், இந்த எல்நினோன்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா லானினா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குது. இதை பற்றி கொஞ்சம் ஒரு மக்களுக்கு புரியுற மாதிரி சின்னதாக ஷார்ப்பாக சொல்லுங்கள். எல்நினோ என்பது இயற்கையாக நிகழக்கூடிய விஷயம். அதை விஞ்ஞானிகள் கண்டுபிடிப்பதற்கு முன்னால் அந்த தென் அமெரிக்காவில் பெருன்னு ஒரு நாடு இருக்குது. அந்த நாட்டில் இருக்கக்கூடிய கடலோடிகள் மீனவர்கள் கண்டுபிடிச்சு அவங்க பேசக்கூடிய மொழி ஸ்பானிஷில் சொன்னாங்க, குட்டி பையன் அர்த்தம். இப்போ லா நினா என்பது இதனோட ரெட்டை குழந்தை, அதுக்கு என்ன, அதுவும் ஸ்பானிஷ் சொல்லுதான், அதுக்கு என்ன அர்த்தம்னா குட்டி சிறுமின்னு அர்த்தம். பெரும்பாலும் இப்போ இங்கிலீஷில் கியூ ஒன்று எழுதுனீங்கன்னா அடுத்தால யூ போடுவீங்கள்ல, கியூக்கு அப்புறம் யூ போட்டு தான் அந்த அமைப்பு இருக்குது, ஆங்கில மொழியினுடைய அமைப்பு இருக்குது. அதே மாதிரி எல் நினோ வந்தாச்சுன்னா லானினோவும் வரும். இந்த ரெண்டும் சேர்ந்து ஒரு இன்டகிரேட்டட் தான். ஆனால் பல சந்தர்ப்பங்களில் அல்லது ஒரு சில சந்தர்ப்பங்களில் எல்நினோ ஒரு குறிப்பிட்ட ஆண்டில் 2015-16 வந்திருக்குன்னா அதை தொடர்ந்து லானினா வரணும். சமயத்தில் உடனே வருவதில்லை, தாமதமாக வரும். எல்நினோனா வெப்பம், சமுத்திரத்தின் நீர்ப்பரப்பை வெப்பமாக்குவது, வார்ம் கரண்ட். லானினோன்னா லானினான்னு சொன்னாக்க குளிர்ச்சின்னு அர்த்தம். அதாவது சமுத்திரத்தின் மேற்பரப்பு தண்ணீர் குளிர்ந்து போகும், அது வெப்பம், இது குளிர்ச்சி. இந்த ரெண்டும் தான் இதில் உள்ள வித்தியாசம். இந்த மாதிரி ஒரு நிலைமை இப்போ இந்து மாத சமுத்திரத்தில் எப்படி ஏற்படும் சொன்னால் இப்போ பசிபிக் சமுத்திரத்தை விட நாம் பாதிக்கும் குறைவு. இது கிட்டத்தட்ட 7 கோடி சதுர கிலோமீட்டர் நம்ம இந்தியன் ஓஷனில் இருக்குது. இங்கே இந்த டைப்போல்னா இந்த பக்கம், அதாவது ஒரு பகுதி குளிர்ச்சியாக இருக்கும், இன்னொரு பகுதி வெப்பமாக இருக்கும். இந்த நம்முடைய இந்து மாத சமுத்திரத்திலும் இப்படிப்பட்ட நிகழ்வுகள் ஏற்படுது. ஏன்னு சொன்னால் அந்த இருக்கக்கூடிய இது மாறுவதனால இப்போ சூரிய வெப்பம் பட்டுப்பட்டு என்ன ஆகுது, தண்ணியில் வந்து டெம்பரேச்சர் அதிகமாகுது, ஹீட் ஆகுது. டெம்பரேச்சர் ஆனால் என்னாகும், எல்லாமே
விரிவடையும், உஷ்ணத்தினால் பொருட்கள் விரிவடையும். விரிவடைகிற போது வால்யூம் வந்து மாறும், வால்யூம் மாறும்போது ப்ரெஷர் மாறும். இப்போ பிவிசி குல்ட்டு ஆர்டிங்கிற ஒரு ஈக்குவேஷனை பள்ளி குழந்தைகளுக்கு தெரியும். எனவே ப்ரெஷர், வால்யூம், டெம்பரேச்சர் இதுக்கெல்லாம் ஒரு தொடர்பு உண்டு. அந்த அடிப்படையில் நிகழக்கூடிய விஷயங்கள் இந்த எல் நினோவும் சரி, லா நினாவும் சரி, இன்னும் மற்ற எல்லா சமுத்திரங்களிலும் ஏற்படக்கூடிய நீரோட்டமும் சரி, இந்தியன் ஓஷன் டைப்போலும் சரி, இவையெல்லாம் கிளைமேட்டிக் ஃபினாமினன், இயற்கையான விஷயம். இதிலிருந்து இன்றைக்கு அறிவியல் முன்னேற்றத்தின் காரணமாக இன்னைக்கு எல் நினோ வரதை நம்ம கணிக்க முடியுது. ஒரு 50-100 ஆண்டுகளுக்கு முன்பு இதை இவ்வளவு துல்லியமாக கணிக்க முடியாது. இன்ஃபேக்ட் இதில் ஒரு வாக்கர் சர்க்குலேஷன்ங்கிற ஒரு அறிவியல் கோட்பாடெல்லாம் இருக்குது. அது இந்தியாவில் வேலை பார்த்த ஒரு இங்கிலாந்து விஞ்ஞானி தான், அவர் பேர் தான் வாக்கர். அவர் தான் இந்த சுழற்சி எப்படி ஏற்படுதுன்னு சொன்னார். அதில் இருந்தால் இன்றைக்கி இந்த எல் நினோ வரைக்கும் வந்திருக்கும். இது இன்றைக்கு பெருமளவுக்கு நம்மால் ப்ரிடிக்ட் பண்ண முடியுது. எல் நினோ வந்துருச்சு, நாம் முன்னெச்சரிக்கை கொடுக்கலங்கிற பேச்சுக்கே இடம் இல்லை. ஆனால் இதுக்கு முந்தைய அப்படி இல்லை. எனவே அறிவியல் வளர வளர இயற்கையினால் ஏற்படக்கூடிய பாதிப்புலேருந்து நம்ம பாதுகாக்க முடியும். ஆனால் அதுக்கு ஒரு நிபந்தனை என்னென்னா, இயற்கையை நம்ம நாசம் பண்ணக்கூடாது. ஆறு போகிற போக்கில் நீங்கள் அங்கே கட்டிடத்தை கட்டி அதை பிளாக் பண்ணியாச்சுன்னா இயற்கையும் மனிதன் நாசம் பண்ணுறான். இப்போ அது தப்பு, அதுக்கு உண்டான தண்டனை கிடைக்கும், கிடைச்சிட்டு தான் இருக்கு. இன்னொரு கேள்வி வந்து ஒரு இன்னொரு கேள்வி வர போகிறேன். பொதுவாக காமனாக பப்ளிக்கில் வந்து நிலவக்கூடிய ஒரு கேள்வி என்னென்னா, இந்த மலை ஏன் வந்து குறிப்பாக சென்னை வந்து இந்த அளவுக்கு தாக்கியிருக்கு? இது வந்து லொக்கேஷன் மட்டும்தான், சென்னை அந்த லொக்கேஷன் மட்டும்தான் காரணமா, இல்லை அதையும் மீறி வேறு ஏதாவது இந்த ஒரு மெட்ரோ சிட்டி அதனால் வேறு ஏதாவது காரணமாக இருக்குமா அப்படின்லாம் சொல்கிறாங்க? இல்லை, இது வானியல் நிகழ்வுகளை பொறுத்த மட்டும் வளிமண்டல நிகழ்வு கிளைமேட்டிக் ஃபினாமினான பொறுத்த மட்டும் ஜியாகிரஃபி ரொம்ப முக்கியம். சென்னை என்பது அந்த பக்கம் வங்கக்கடல் வர இருக்குது. இப்போ தீபகற்ப இந்தியா, தென்னிந்தியாவில் இது ஒரு மிக முக்கியமான ஒரு இடமா இருக்குது. இதனுடைய புவியியல் ரீதியான முக்கியத்துவம் தானே தவிர, இது பெருநகரமாக இல்லாமல் இருந்த காலத்தில் கூட அது ஏற்பட்டிருக்க தான் செய்யுது. நிச்சயமாக, அதனால் அதற்கு இதற்கும் வந்து சம்பந்தம் இல்லை. உங்களுடைய இறுதி கருத்து, இது போன்ற ஒரு நிகழ்வை சென்னை இனிமேல் சந்திக்காமல் இருப்பதற்கும் அரசு என்ன செய்ய வேண்டும், பொதுவாக மக்கள் என்ன செய்ய வேண்டும்? மக்கள் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுறதை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவாய்ட் பண்ணணும். டீக்ரேடபிள் கவர்ஸ் அந்த மாதிரி நம்ம கவர்ஸ் வாங்கி யூஸ் பண்ணணும். அண்ட் தென் டால் பில்டிங்ஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதை வந்து நம்ம வந்து ஸ்டாப் பண்ணணும். பிகாஸ் டால் பில்டிங்ஸ்னால வந்து சன் ரேடியேஷன் வந்து அட்மாஸ்பியர் விட்டு எஸ்கேப் ஆகாத அளவுக்கு அரெஸ்ட் பண்ணி வைக்கிற பவர் வந்து அதுக்கு இருக்கு. அண்ட் தென் தார் ரோட்ஸ்க்கு பதிலாக நம்ம வந்து சிமெண்ட் ரோட்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். பிகாஸ் அந்த பிளாக் கலர்னால வந்து சனோட ரேடியேஷன் வந்து ஜாஸ்தியாக வந்து எர்த்க்குள்ளே வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் பண்ணதுக்கப்புறமா நம்மளோட லேக்ஸ் அதெல்லாம் வந்து நம்ம ரெனோவேட் பண்ணணும். அண்ட் தென் அதோட டெப்த்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். அது நம்மளுக்கு மழை பெய்யறப்பையே அதை சேவ் பண்ணி வச்சுருக்கணும். அது வந்து இட்ஸ் எ பிளெஸ்ஸிங் ஃபார் அஸ், அதை வந்து நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கணும். அது இல்லாதப்போ வந்து பக்கத்து ஸ்டேட்ஸில் போய் கேட்குறது வந்து அது நல்லா இருக்கா? ஸோ இருக்கும் போதே நம்ம வந்து அதை சேவ் பண்ணி வச்சுக்கிறது தான் வந்து இட்ஸ் அ குட் திங். நிச்சயமாக, இருவரும் இவ்வளவு நேரம் வந்து வானிலை குறித்த பல செய்திகளை தெரிவித்துக் கொண்டீர்கள். நேர்களே, குறிப்பாக வரும் நாட்களில் இந்த எல் நினோ காரணமாக தமிழகத்தில் மழை பெய்யுமா என்பது பொறுத்துதான் காண வேண்டும். அரங்கிற்கு வந்து உங்களுக்கு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டது மிக்க நன்றி. மீண்டும் நாளை இதே வாங்க பேசலாம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வாங்க பேசலாம் நிகழ்ச்சி பற்றிய உங்கள் கருத்துக்களை பதிவு செய்ய news@captainmedia.in என்ற மின்னஞ்சல் முகவரியை பயன்படுத்தவும்.